அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அனைத்து விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் காளியம்மாளின் மேடை பேச்சு இது குறித்த முழுமையா பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய மிகப்பெரிய பலமான ஒற்றுமையை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான வேலைகளை பாத்தீங்கன்னா திமுக கைகூலியில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தாலும், சீமான் எதனாலதான் காளியம்மாளையும் இடுமனு கார்த்தியும் சாட்டை துறைமுருகனையும் அப்படி திட்டினாரு அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம அனைவருக்குமே எழுந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதற்கு விளக்கம் அளிக்கிற வகையில சாட்டை துரைமுருகன் அவருடைய யூடியூப் சேனல்ல இது முந்தைய காலத்துல பேசிய ஒரு காணொலி அப்படின்ற விளக்கத்தை கொடுத்த பிறகு, இதை சீமான் எதனால பேசினாரு அப்படின்ற வரைக்குமே எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா வெளிப்படையாகவே சாட்டை துரைமுருகன் சொல்லியிருந்தாரு. இப்படி சாட்டை துரைமுருகன் ஒரு தரப்பு வாதத்தை வைக்க இன்னொரு தரப்பு மக்கள் பாத்தீங்கன்னா, காளியம்மாள் எதனால எந்த ஒரு மேடை பேச்சிலையும் கலந்து கொள்ள மாட்டாங்க, எதனால கட்சியுடைய பொதுக்கூட்டங்களுக்கு வரமாட்டாங்க, காவேரி நதிநீருக்காக ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு, எதனால காளியம்மாள் அதில் கலந்துக்கல அப்படின்னு ஒவ்வொரு தரப்பு மக்களுமே ஒவ்வொரு விதமான கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்கும் போது, இது எல்லாத்திற்குமே பதிலளிக்கிற வகையில காளியம்மாள் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் காவேரி நதிநீர் உரிமைக்காக போராட்டத்துல கலந்துகிட்டது மட்டும் இல்லாம எல்லா விமர்சனங்களுக்குமே பதிலளிக்கிற வகையிலும் பேசியிருக்காங்க. இந்த ஒரு வார காலமாக காளியம்மாள் எந்த ஒரு விஷயங்களுமே முன் வச்சு பேசல அப்படின்ற காரணத்தினால காளியம்மாள் பயந்துட்டாங்க, கட்சியிலிருந்து விலகிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு அவதூறுகளா பாத்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சிருந்தது. இதற்கு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் நிறைய விளக்கம் கொடுத்திருந்தாலும், நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கக்கூடிய கபிலன், யூடியூப் ரூட்டர்ஸ் இது போன்ற நபர்கள் எல்லோருமே இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து நாம் தமிழ் கட்சியுடைய காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான கேவலமான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கவே கூடாது அப்படின்ற நோக்கத்துல தான் நான் எந்த விஷயத்தையுமே பேசல அப்படின்னு காளியம்மாள் பாத்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் பேசிய காளியம்மாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் தமிழ் கட்சிக்குள்ள 1000 விஷயம் நடக்கும், அதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிட்டு எங்களுக்கு நீங்களே விளம்பரம் தான் பண்றீங்களே தவிர இந்த விஷயம் எங்களை எந்த வகையிலுமே பாதிக்காது அப்படின்னும், நாங்க அனைவருமே ஒரு குடும்பம், எப்போதுமே நாங்க ஒற்றுமையாக தான் இருப்போம் அப்படின்னும், இந்த ஒரு சில்லறத்தனமான விஷயத்தினால கட்சியை விட்டு நாங்க விலகிடுவோம், கட்சியை விட்டு பிரிஞ்சு போயிடுவோம், நாம் தமிழ் கட்சியுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க கனவு காணாதீங்க அப்படின்றதான் காளியம்மாள் சொல்லக்கூடிய விஷயமாகவே இருக்கு. இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், நாம் தமிழ் கட்சியுடைய ஒற்றுமையை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.